ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்தியன் ஸ்டைல் வெஜ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்தா தான் பாஸ்தா வெந்து வரக்குள்ளே நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பின்னா பிரிஞ்சு வருங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இரநூறு கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன் எந்த ஷேப்பில் ஒன்றாலும் நீங்கள் பாஸ்தா எடுத்துக்கோங்க நான் இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாஸ்தா சேர்த்துக்கிறேன் பாஸ்தா நல்லா இப்போ வெந்துட்ருக்கு இப்போ நல்லா பாஸ்தா வெந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி கையில் எடுத்து நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா பாஸ்தா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதை நல்லா வடிகட்டிவிட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் பொடியாக இருக்குனே கேரட் கால் கப் சேர்த்துருக்கேன் பொடியாக இருக்கேன பீன்ஸு கால் கப் சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி கால் கப் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேங்க இது இப்போ நல்லா வதங்கிருச்சு இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பாஸ்தாவில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து இதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ரெண்டு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அரைச்சி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா பாஸ்தா உங்களுக்கு ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடும் பாருங்க இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கரம் தூள் சேர்த்துக்கிறேன் கரம் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாஸ்தாவை சேர்த்துக்கிறேங்க பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வருங்க பாருங்கள் இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள் பாஸ்தா நல்லா உதிரியாக இருக்குது அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ வெந்துருச்சான்னு பார்த்தர்லாம் மசாலாலாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து சூப்பராக வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்க்கக்குள்ள இந்த பாஸ்தாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தாடை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் சிம்பிளாக டேஸ்டியாக இந்தியன் ஸ்டைல் வெஜ் பாஸ் தான் நம்ம சூப்பராக செஞ்சுட்டோங்க இது ட்ரையாக இல்லாமல் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அருணை கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்